வணக்கம். குதிங்கால் வலி காமனாக ஏன் வருது டாக்டர் அப்படின்னு நிறைய கேள்வி வந்திருந்துச்சு. குதிங்கால் வலி ஹீல் பெயின் பல காரணங்கள் இருக்குது, பட் முக்கியமான காரணம் பிளான்டார் ஃபேஷியட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம குதிங்காலில் கீழே ஒரு சின்ன ஒரு சாஃப்டாக ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வர்றது தான் காமன் காரணம். ஒன்று, சரியில்லாத காலுக்கு நம்ம பொருத்தம் இல்லாத ஷூ போட்டால் வரும். நம்ம சைஸ் ஃபிட் ஆகாத ஷூவோ காலுக்கு பொருத்தம் இல்லாத ஷூவோ போட்டால் வரும். ஒன்று. ரெண்டாவது, செருப்பு புது செருப்பு போட்டால் சில பேருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, ரொம்ப காமனாக நம்ம ஊரில் நான் பார்க்குறேன், ஹார்ட் ஃப்ளோர். அதாவது திடீர்னு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் நடக்காமல் வெறும் செருப்பு இல்லாமல் ஒரு கடுமையான தரையில் ஹார்டான சர்ஃபஸஸில் நடக்கிற ஒரு சூழல் வருது. இல்லை எங்கேயோ வெளியே நடக்கிறாங்க, இல்லை ரொம்ப நாள் கழித்து நடக்கிறாங்க. சில பேர் ரொம்ப நாள் கழித்து நடக்கிறாங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிறாங்க, டெய்லி 10 நிமிஷம் 1 மணி நேரம் நடந்து போயிருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்திருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த காமன் காசஸ் ஆஃப் ஹீல் பெயின், குதிங்கால் வலி. இது பயப்படணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டால், ஆரம்ப கட்டத்தே நம்ம அதை நம்ம மருத்துவர் அணுகி சரி பண்ணிட்டோம்னா பெருசாக பயப்பட வேண்டாம். அது சில பேர் யூனோ ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த பிரச்சனை எப்படி வரும்னா நிறைய தொந்தரவு கொடுக்காது. காலையில் எந்திரிக்கும் போது மட்டும் வழியாக இருக்கும், அப்புறம் அது கொஞ்சம் அரை மணி நேரம் நடக்க ஆரம்பித்த அப்புறம் போயிடும். ஸோ அதனால் நிறைய பேர் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே முக்கியமாக காலையில் வழி இருக்கும், பட் நடக்க ஆரம்பிக்கும் போது சரியாக போயிட்டுருது ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சரி பண்ணோன்னா மருத்துவர் அணுகி அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஃபிசியோதெரபி பண்ணலாம், சில எக்ஸசைசஸ் பண்ணலாம், சில பேர் இன்ஜெக்ஷன் கூட கொடுப்பாங்க அது கடைசி கட்டத்தில், பட் ஆரம்பத்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலே ஐ திங்க் குதிங்கால் வலியை நம்ம சரி பண்ண முடியும். பண்ணக்கூடாத தப்பு, ரொம்ப நாள் விடக்கூடாது. ரொம்ப நாள் விடுறதுனால அது வந்து ஒரு சில பேருக்கு பல வருஷங்கள் கூட ஆகும் ரொம்ப நாள் விடுறதுனால. ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ பிளான்டர் ஃபேஷியட்டிஸ் தட்ஸ் த திங். வர பதிவுகளில் அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்றத வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, த பாயிண்ட் இஸ் திஸ் இஸ் த பாயிண்ட். ஏன் வரும்னு கேட்ட காரணங்களுக்கு தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். பட் கண்டிப்பாக அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவரை நீங்கள் அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா அது ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.